கிரோனிக்காவால் ஜனாதிபதி கோடாபயவின் பாதுகாப்பு பிரிவில் ஏற்பட்ட அதிரடி மாற்றம். வங்கிகளில் கடன் பெற்றவர்களுக்கான தகவல் இலங்கையில் வங்கிகளுக்கு மத்திய வங்கி உத்தரவு. உதவிகளை வழங்குவதற்காக சில நாடுகள் இலங்கையில் மாற்று அரசாங்கம் வரும் வரை காத்திருப்பு. ஜூலி சங் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து பதிவு செய்யப்படும் வாடகை வண்டிகளுக்கான புதிய கட்டணம் அதிர்ச்சியில் பயணிகள். அடுத்த எரிபொருள் கப்பலுக்கு செலுத்த கூட்டு தாபனத்திடம் டாலர் இல்லை. துப்பாக்கி பிரயோகம் செய்து விட்டு தப்பியோடிய ஆளுங்கட்சி உறுப்பினர். போராட்டங்கள் தீவிரமடைந்த இலங்கையை முடக்க முடிவு உள்ளக தகவல் அம்பலம். ஜப்பானின் முன்னாள் பிரதமர் ஷின்ஷோ அபே மீது துப்பாக்கிச்சூடு. ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை அதிபர் நிமல் பிரேராவை உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதற்கு பதிலாக குர்ணாகல் மாவட்டத்துக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை அதிபர் அனில் பிரஜயந்தவுக்கு அந்த பொறுப்பை வழங்க பாதுகாப்பு அமைச்சு தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குரோனிகா பிரேமச்சந்திர உள்ளிட்ட குழுவினர் பாதுகாப்பு சாவடிகளை கடந்து ஜனாதிபதி மாளிகைக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அந்த வீதியில் இருந்த முதலாவது காவல் வீதி தடையையும் ராணுவ வீதி தடையையும் தகர்த்துவிட்டு ஜனாதிபதி மாளிகைக்கு முன்னால் வரக்கூடிய அளவிற்கு பாதுகாப்பு பலவீனமாக காணப்பட்டதாக ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை அதிபர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த இடமாற்றம் தொடர்பான தீர்மானம் காவல்துறை அதிபரினால் எடுக்கப்படவில்லை எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. நேற்று முன்தினம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பதவி விலகுமாறு கோரிய க்ரூனிகா தலைமையிலான குழுவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முதலில் சிறு குழுவாக ஒன்று கூடியவர்கள் திடீரென பெருந்திரளாக மாறியமையினால் பதற்ற நிலைமை ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் உள்ள வங்கிகளில் கடன் பெற்றவர்களுக்கு சலுகை வழங்கப்படுவது தொடர்பில் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. இது தொடர்பான முக்கிய உத்தரவு ஒன்று இலங்கை மத்திய வங்கியினால் அனைத்து வங்கிகளுக்கும் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் வங்கிக் கடன்களை செலுத்த முடியாதுள்ள வாடிக்கையாளர்களுக்கு சலுகைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு மத்திய வங்கி தீர்மானித்துள்ளது. கொழும்பில் உள்ள மத்திய வங்கி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் மத்திய வங்கியினாளர் நந்தலால் வீரசிங்க இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இதை விலைக்கடனை செலுத்த முடியாதவர்களுக்காக 6 மாதத்துக்கு 2 தடவைகள் கடனை செலுத்துவதற்கான வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு மத்திய வங்கியினால் வங்கிகளுக்கு உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. அதற்கு கடனை மீள செலுத்துவதற்கு 6 மாத கால சலுகை வழங்குவது, முறைப்படியான செயற்திட்டத்தின் மூலம் வங்கிக் கடனை அறவிடுவதற்கு வழங்கப்பட்டுள்ள காலத்தை நீடிப்பது மற்றும் செயற்படாத கடனை செலுத்த உள்ளோரின் பட்டியலில் உள்ளோர் புதிய கடன்களை பெற்றுக் கொள்ளுமாறு, கடன் தகவல் பிரிவில் சலுகையுடனான மதிப்பீடுகளை மேற்கொள்வது தொடர்பிலும் மத்திய வங்கியினால் ஏனைய வங்கிகளுக்கு படிப்புரைகள் வழங்கப்படவுள்ளதாகவும் மத்திய வங்கி ஆளுநர் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு உதவிகளை வழங்குவதற்காக சில நாடுகள் இலங்கையில் மாற்று அரசாங்கம் வரும் வரை காத்திருப்பதாக கூறப்படுவது தவறானது என இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தெரிவித்துள்ளார். தனது இல்லத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊடகவியலாளர்கள் குழுவுடன் நேற்று இடம்பெற்ற சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். இலங்கைக்கு உதவிகள் தேவைப்படும் எந்த நேரத்தில் சர்வதேச சமூகம் உதவிகளை நிறுத்துவதாக தவறான தகவல் வெளியாகியிருப்பதாக தூதுவர் தெரிவித்தார். இலங்கை மக்களுக்கு அமெரிக்கா ஆதரவு அளிக்கின்றது, பெரும்பாலான நாடுகளும் கூறுகின்றன. எனவே ஜனாதிபதி நாட்காலி அல்லது பிரதமர் நாட்காலியில் ஜார் அமர்கின்றார்கள் என்பதை பொறுத்தே தமது ஆதரவு அமையாது என்று அவர் கூறினார். எரிபொருள் வரிசையில் நிற்பது அரசாங்கமோ அமைச்சர்கள் அல்ல, எனவே பாதிக்கப்படக்கூடிய மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதே தங்களின் கடமை என்றும் கூறினார். இலங்கையின் தற்போதைய நிலைமை குறித்த கேள்விக்கு பதிலளித்த தூதுவர் அரசியல் சீர்திருத்தங்களுக்கும் பொருளாதார சீர்திருத்தங்களும் ஒன்றோடு ஒன்று பின்னிப்பிணைந்துள்ளன, ஆகவே இவை இணையாக செல்ல வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா தனி நபரையோ தனி கட்சியையோ அல்லது தனி அரசியல்வாதியையோ ஆதரிப்பதில்லை, இலங்கை மக்களுக்கு ஆதரவு அளிக்க விரும்புகின்றது. பொருளாதார நெருக்கடியை குறிப்பிட்டு கடன் மறுசீரமைப்பு தேவைகள் உள்ள ஒரு நாட்டுக்கு எந்த ஒரு சர்வதேச வங்கியும் அல்லது அரசாங்கமும் கடன் வழங்காது என்பதால் சர்வதேச நாணய நிதியை மாத்திரம் இலங்கைக்கான ஒரே வழி என அவர் தெரிவித்தார். ரஷ்யாவிடமிருந்து எரிபொருளை பெறுவதில் இலங்கையில் ஆர்வம் குறைத்து அமெரிக்காவின் நிலைப்பாட்டை வெளியிட்ட அவர் ரஷ்யாவின் எண்ணெயை பெற 3வது நாடுகள் மீது மிலேனியம் சேலஞ்ச் கோஆபரேஷனில் இருந்து நிதி உதவி பெறுவதற்கு இலங்கைக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கின்றதா என்று கேட்டதற்கு எதிர்காலத்தில் ஒரு நாள் சில பரிசீலனைகள் இருக்கும் என்று தாம் நம்புவதாக அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தெரிவித்துள்ளார்.
கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வாடகை வண்டிகளுக்கான புதிய கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வாடகை வண்டியின் புதிய கட்டணத்தை பார்க்கும்போது கொழும்பிலிருந்து இந்தியாவுக்கு விமானத்தில் செல்ல முடியும் என தெரிய வந்துள்ளது. கட்டுநாயக்கவிலிருந்து யாழ்ப்பாணம் செல்லும் வாடகை வண்டியின் கட்டணம் 73,000 ரூபாயை அண்மித்துள்ளது. இலங்கையிலிருந்து அண்டை நாடான இந்தியாவிற்கு விமான டிக்கெட்டின் சராசரி விலை 70,000 ரூபாயாகும். கட்டுநாயக்காவிலிருந்து யாழ்ப்பாணம் செல்லும் கட்டணத்தை விடவும் இந்தியா விமானத்தில் செல்வதற்கு குறைந்த பணமே தேவைப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி மற்றும் எரிபொருள் நெருக்கடி காரணமாக எரிபொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகள் வரலாறு காணாத அதிகரிப்பை பதிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அடுத்து வரும் எரிபொருள் கப்பலுக்கு செலுத்த தேவையான டொலர் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்திடம் இல்லை என கூறப்படுகின்றது. எரிபொருட்களுக்கு செலுத்துவதற்காக டொலர்களை கொள்ளடவு செய்ய தேவையான பணம் போதுமான அளவில் கூட்டு தாபனத்திடம் இல்லை என்பது இதற்கு காரணம். இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் இலங்கை மின்சார சபை போன்ற அரசு நிறுவனங்களுக்கு கடனை எரிபொருளை வழங்கியதன் காரணமாக கூட்டு தாபனத்துக்கு ரூபா மூலமான வருமானம் இல்லாமல் போயுள்ளது. இதன் காரணமாக டொலர்களை கொள்ளடவு செய்ய பெட்ரோலிய கூட்டு தாபனம் திரைசேரியிடம் 214 மில்லியன் ரூபாயை கோரியுள்ளது. எனினும் திரைசேரியிடம் பணமில்லாத காரணத்தினால் பணத்தை அச்சிட நேரிட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் வானதியை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் செய்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொரணை பிரதேசத்தின் வீடொன்றில் நடைபெற்ற சமய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள சென்றிருந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் கழுத்துறை மாவட்டத்தைச் சேர்ந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பிரபல அரசியல்வாதி ஒருவரின் ஆதரவாளருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் வானதியை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் செய்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். இது தொடர்பாக வீட்டின் உரிமையாளர் காவல்துறையினருக்கு அறிவித்தார். துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் எவருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என தெரிய வந்துள்ளது. நாட்டினை முடக்குவதற்குரிய நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுத்துள்ளதாக உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் வெளியாகியுள்ளன. கொழும்பில் இன்றும் நாளையும் தொடர்ச்சியாக பல்வேறு தரப்பினரால் போராட்டங்கள் முன்னெடுக்கப்படவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்துக்கு எதிராக இன்றும் நாளையும் கொழும்பை முற்றுகையிட்டு பாரிய போராட்டங்கள் முன்னெடுக்கப்படவுள்ளதால் பல்கலைக்கழக மாணவர்கள், எதிர்க்கட்சிகள், சிவில் அமைப்புகள், பொதுமக்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் இன்று கொழும்பை நோக்கி வரவுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் குறித்த போராட்டங்கள் மோசமடையுமாக இருந்தால் நாட்டை முடக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜப்பானி முன்னாள் பிரதமர் ஷின்ஷோ அபே மீது துப்பாக்கிச் சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. இந்த தாக்குதல் இன்று இடம்பெற்றுள்ளதாக ஜப்பானை தளமாக கொண்ட ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அத்துடன் மேற்கு ஜப்பானில் உள்ள நாரா நகரில் பொதுக்கூட்டம் ஒன்றில் அவர் உரையாற்றிக் கொண்டிருந்த போது இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. இதனையடுத்து ஷின்ஷோ அபே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளமை தகவல்கள் தெரிவிக்கின்றன. சம்பவம் தொடர்பில் சந்தேகத்துக்கிடமான பேரில் ஒருவர் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கொழும்பு நகரில் இன்று மாலை முதல் விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த காவல்துறை தலைமையகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அரசாங்கத்துக்கு எதிராக இன்றும் நாளையும் பாரிய அளவிலான ஆர்ப்பாட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள பின்னணியிலேயே இவ்வாறு பாதுகாப்பு பலப்படுத்தப்படவுள்ளது. இதற்கமைய மேல் மாகாணத்துக்கு வெளியில் இருந்து சுமார் 3,000 காவல்துறை உத்தியோகத்தர்கள் அடங்கிய குழு ஒன்றை விசேட கடமை அடிப்படையில் கொழும்புக்கு வரவழைப்பதற்கு காவல்துறை தலைமையகம் ஏற்கனவே ஏற்பாடுகளை செய்துள்ளது. மேலும் மேல் மாகாணத்தில் உள்ள காவல்துறை நிலையத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட 1,000 காவல்துறை அதிகாரிகள் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் கொழும்பில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். விசேட கடமை அடிப்படையில் வடமேற்கு, வடமத்திய, சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலிருந்து அழைக்கப்பட்ட காவல்துறை கான்ஸ்டபிள் மற்றும் சார்ஜன்ட் பதவிகளில் உள்ள 600 உத்தியோகத்தர்களும் காவல்துறை பரிசோதகர்கள் தரத்திலான 24 அதிகாரிகளும் கம்பகா தலைமையிலான காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். காவல்துறை பயிற்சி கல்லூரியில் தெரிவு செய்யப்பட்ட கான்ஸ்டபிள் மற்றும் சார்ஜன்ட் தரத்திலான 800 உத்தியோகத்தர்களும் காவல்துறை விசேட பிரிவுகளில் கடமையாற்றும் 20 உத்தியோகத்தர் தர உத்தியோகத்தர்களும் தர்மதாச பழையாட்டு அரங்கு பகுதியில் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடப்பட்டுள்ளனர். இது தவிர காவல்துறை பயிற்சி கல்லூரியைச் சேர்ந்த 800 சார்ஜன்ட் மற்றும் கான்ஸ்டபிள்களுடன் 26 இன்ஸ்பெக்டர் தர அதிகாரிகள் மெரிகான தலைமையக காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடவுள்ளனர். தென் மற்றும் உபா மாகாணங்களிலிருந்து அழைக்கப்பட்ட அதிகாரிகள் உட்பட 600 பேர் தெகிவலை பகுதியில் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடவுள்ளனர். இந்த அதிகாரிகளுக்கு மேலதிகமாக உதவி காவல்துறை அத்தியட்சகர், காவல்துறை அத்தியட்சகர் மற்றும் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் மற்றும் சுமார் 50 பேர் கொண்ட குழு ஒன்றும் கொழும்பு நகரின் பாதுகாப்புக்காக அளிக்கப்பட்டுள்ளனா்.